சாகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு Thank you.
Reverse,
என்ன மார்பே பைய ராத்திரி நல்லா தூங்கறானா இல்ல டாக்டர் பேசிட்டே இருந்தா பல்லுதெல்லாம் மறைச்சிட்டே இருந்திருப்பா நல்ல சுரங்க பாலம் மாதிரி ஒரு வீடு வச்சிருக்க பைய இன்னும் படுத்து இருக்கானே ஏன்டா உனக்கு வீண் மம்பல்லாம் ஒண்ணும் தெரியாம மாதிரி படுத்துக்க பாத்தியா போக்கிரி பைய எங்க தொட்டாரா அண்ணா இப்படிப்பா தொடாம எனக்கு வைத்தியம் பண்ண தெரியாது டாக்டர் எனக்கு எப்ப குணமாகும் சூரிய தெரியுமா உனக்கு யாராவது நான் தான் பாரு ராசிக்கு பேர் போனவன் ராசி சில்க் நினைச்சிட்டியா கைராசி சொல்ல எம்ஆர்பி சாரின் சாரி ரெண்டு வச்சிருக்கேன் சீ பத்திரம் வாங்கிக்கிறியா நான் வந்தது அதுல ரெண்டு ரவிச்சந்திர வாங்கிட்டான் ஷீலா தான் இன்னும் ரெண்டு வச்சிருக்கேன் டாக்டர் உனக்கு லுங்கி போதுண்டா படுத்து போராட்டத்துக்கு புடவை எதுக்கு என்ன சீக்கிரமா குணப்படுத்துங்க சீக்கிரமா போடணும் பிரியப்படுறவன் முதலடி விழுந்தவனே வந்திருக்கணும் நின்று நிதானமா வாங்கிட்டு வந்திருக்க அப்புறம் என்ன அவசரம் என்ன அடிச்சு போட்டவங்க அவங்க எல்லார்த்தாலையும் சீவனும் இன்னைக்கு தேதி நாலு பத்தொன்பது தேதி வரைக்கும் நீ அவங்களை ஏதாவது பண்ணணும்னா சொப்பனத்துல தான் பண்ண முடியும் பதினஞ்சு நாளைக்கு மூச்சை பிடிச்சிட்டு பேசாம படு ஐயோ என்னப்பா பிரசன்னா சூர தேங்காய் மாதிரி இப்படி போட்டு உடைச்சிருக்கானுங்களே இப்படி என்ன வார்த்தை சொல்லி உசிப்புறாங்களே கெட்ட வார்த்தையா எம்ஆர்பே கொண்டு போய் பண்டி பேசிட்டு இப்ப சொல்லு என்ன சொல்லு தவிடியா பசங்களான்னு சொன்னேன் நீ சொன்னதுக்கு அப்புறமும் உயிரோடு இருக்க நீ வாட வெரி லக்கி பிரசனா உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே டாக்டர் என்ன மீறி எந்த காரியம் நடந்துறாரு தெரியுமோ அந்த பய சொன்ன வார்த்தையை கேட்டியா நாலு தலையும் சீவு போட்டு போறாங்க அதை வச்சுட்டு என்ன பண்றது ஆளுக்கு ரெண்டு தலையா பிரசர் பண்ணிக்கிறதா அது என்ன நூறாவது நாள் கேடையுமா அதான் டாக்டர் கவலையா இருக்கு பேசாம நமக்கே வம்புன்னு போலீஸ் போன் பண்ணிடலாமான்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன் ஒரு பதினஞ்சு நாளைக்கு அந்த பையன் உங்க வீட்லயே இருக்கட்டான் ஓடுற ஓட்டான் பையனுக்கு நல்ல திம்பு வர்ற மாதிரி நிறைய சோத்த போடு அப்புறம் நீ கையை கழுவிடு வாலிப முறுக்கு வயசு கோளாறு வன்முறையை நம்மள காலம் இது நம்ம தான் திருத்தணும் அது சரி இருக்கு நானே கிடைச்சேன் தேடி போயா திருத்த போறான் வலுவில் வந்திருக்கான் வலுவில் இல்லாம நம்ம தான் திருத்தம் குட் மார்னிங் டீச்சர் என்ன பாட்டு கிளாஸ்க்கு தான் வந்தேன் அது எனக்கு தெரியும் அங்க என்ன எட்டி பாக்குற அவர் பேர் என்னன்னு எட்டி பார்த்தா தெரியுமா பிரசன்னா பிரசன்னாவா ஏ பெங்களூரா ஏயா அப்பனும் பிள்ளை கிராமத்துல வந்து என் உயிரை வாங்குறீங்க தூர தூரம்னா கிட்ட வந்து இவ்வளவு டபுள் தரணுமா அப்பா ஏண்டா மோனே அப்பா அதாப்பா அந்த லம்பா கட்டறோம் முதல்ல படுக்க வச்சு கட்டிட்டு அப்புறம் நிமித்து வச்சார் சுத்த வாகார பாம்பு இருக்கும் பையன் படுகாலி பையங்க எப்ப பார்த்தாலும் விஷம பண்ணிக்கிட்டே இருப்பான் இப்படித்தான் ஊர்ல ஒரு நாளைக்கு ஊதுவத்தி சாண்ட முழுங்கிட்டான் ஊதுவத்தி சாண்ட முழுங்கிட்டான அப்புறம் எப்படி அதை வெளில எடுத்தீங்க நல்ல வேலைங்க என்னையா நல்ல வேலைங்கிற ஊதுவத்தி ஸ்டாண்ட வயத்துக்குள்ள சுமக்கிறான் அது ஒண்ணும் செய்யாதுங்க நம்ம வீட்டுல வாழைப்பழம் தானே ஊதுவத்தி ஸ்டாண்டு வெத்தலை எடுக்கிற சாப்பிட்டு வெத்தலை போட்டு உடனே தூங்கிடுவியா கொண்டுடுவேன் எனக்கு பொழுது போகாது ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு சீட்டாட்டம் விளையாடலாமா வாண்டா ஏன் ஏன் ஒரே ஒரு தடவை விளையாண்ட அழுத்து போச்சு சரி தாயக்கட்டம் விளையாடலாமா வாண்டா ஏன் ஏன் ஒரே ஒரு தடவை விளையாண்டா அழுத்து போச்சு அட்லீஸ்ட் பல்லாங்குழியான்னு விளையாடினாயா வாண்டா ஒரே ஒரு தடவை விளையாண்டா அழுத்து போச்சு இவன் என்ன உனக்கு ஒரே பையனா ஆமா ஏன் ஐயா ஒரே ஒரு தடவை விளையாண்டா ஆமா கிராமத்துல இருந்து வரீங்களே உங்களுக்கு இந்த பேய் பிசாசு இதெல்லாம் பயமே கிடையாதா எங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா எல்லாம் பழகி போச்சு இல்ல ஆமா உங்களுக்கு பேய் பிசாசுன்னா நம்பிக்கையே கிடையாதா எனக்கு அதை பத்தி ஜாஸ்தி தெரியாதியா ஏன் ஏ நான் செத்து போய் ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க நீங்க மட்டும் கண்ணீர் விடுறீங்க என்ன
ஜனகணமன ஜானிலோ ஜிம்கான தவறுகளே நடக்காத ஒரு சமூகம் அவனுடைய கனவா இருக்கலாம் ஆனா தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரனாக முடியாது பிரச்சனைகளை தீர்க்க வன்முறைதான் ஒரே வழி நம்பி அதுல ஈடுபட ஆரம்பிச்சான் அரிசி விலை ஏறி போச்சுன்னா அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அரசாங்கம் இவன் என்ன செஞ்சா தெரியுமா அரிசி விலையெல்லாம் கட்டு கடங்காம ஏறிக்கிட்டே இருக்கு அதுக்காக வெளியூர்ல இருந்து வர லாரியை தடுத்து நிறுத்தி அதுல வந்த அரிசி எல்லாத்தையும் நாங்களே ஏழைங்களுக்கு விநியோகம் பண்ணிட்டோம் ஓஹோ போலீஸ் வரல அதுக்குள்ள லாரியை கொளுத்திட்டு நாங்க ஓடி வந்துட்டோம் யூ டட் இஸ் கவுண்டல் நீங்க திட்டுறீங்க ஆனா அந்த ஏழைங்க வாழ்த்தினாங்களே லாரியை கொடுத்தன அரிசி விலை குறைஞ்சிருவா ஒவ்வொரு பணக்காரனுக்கா புத்தி வரட்டுமே சிறுதுளி பெருவெள்ளம் பரிச்ச நேரத்துல இந்த மாதிரி வேலையெல்லாம் அவசியம் தானே அவசியம் தானே எனக்கு தோணுது எஸ் எஸ் ஸ்பீக்கிங் ஆமா என் மகன் தான் இங்க தான் இருக்கிறான் ரைட் பிஃபோர் மீ நீங்க உடனே வரலாம் நோ இன்ஸ்பெக்டர் அவ இந்த இடத்தை விட்டு தப்பி போகாம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு ஆ
பரிச்ச நேரத்துல போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க வேண்டியது அவசியம் தானா எனக்கு பரிச்சடா இப்போ என்னுடைய கடமைத்தான் செஞ்சின்ற திருப்தி இருந்தாலும் தாயில்லா புள்ள என் ஒரே மகாமன் அவனுடைய பிரிவினால கஷ்டப்பட்டேன் ஒரு மாசம் ஜெயில் தண்டனைக்கு அப்புறம் அவன் விடுதலையாகி வந்தான் வீட்டுக்கு போகலாம் அன்னைக்கு உள்ள தள்ளி ரூம் கதவை மூடினீங்கல்ல மூடின கதவு மூடினதுதான் மிஸ்டர் மகேந்திர லெட்ஸ் பார்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவது மாறி இருப்பேன் நினைச்சேன் Same old son. Same old father. இப்போ சொல்லு அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற உடம்புல குளிர் விட்டு போச்சுன்னு நல்லா தெரியுதே இள ரத்தம் பெரிய புரட்சிக்காரன் தெரியுது ஆமா பிள்ளைய பிடிச்சு கொடுக்க துணிவு இருந்த உங்களுக்கு குத்தி வச்ச கத்திய மடக்கி வைக்க தெரியலையா அதுக்குல்ல அவன் இந்த வீட்டை விட்டு போகும்போது இந்த ரூம் எந்த நிலையில இருந்ததோ அதே நிலையில இன்னமும் வச்சிருக்கிறேன் அவன் நினைவுக்கா உன்னை பத்தி எதுவுமே சொல்லலையே பேரு ரஞ்சினி ஊர் தெரியாது உறவு யாரும் இல்ல ஊர் அனாத வாழ்க்கையில பெரிய லட்சியம் எதுவும் கிடையாது சாகணுங்கிற எண்ணமும் தற்போதைக்கு இல்ல உடலை வளர்க்க கௌரவமா ஒரு வேலை பாக்குறேன் எங்க தெரு தெருவா வேலை கத்தமே கண்ணா பின்னான்னு ஓட விட வேண்டாம் சோப்பு கம்பெனியில வேலை தெரு தெருவா போய் கேன்வாஸ் பண்ணணும் ஆர்டர்ஸ் வாங்க வரேன் சார் ஏமா இந்த ராத்திரில தனியாக போறேன் இங்கேயே தங்கிட்டு காலையில போகலாம் கற்பனையை கண்ணா பின்னால் விட வேண்டாம் மன அமைதிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம்னு எனக்கு தோணுது நீங்க என்ன பண்றீங்க உங்க பையனை தேடி கண்டுபிடிச்சு மன்னிப்பு கேளுங்க வரேன் சார் ஹலோ காத்த நான் தான் எடுத்து விட்டேன் உங்ககிட்ட கத்துக்கிட்டதான் சாரி பிளீஸ் எப்படி நீ தான் ஜெயிக்க போற இல்ல உங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன் நோ 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 நீ தப்பா விளையாடி என்னையும் ஜெயிக்க வைக்கிற என்ன வாழ்க்கையில நிறைய இழந்துட்டீங்க இனி விளையாட்டுல கூட நீ இழக்க கூடாது யாருமே இல்லாத அனாதன் சொல்லியே இந்த வீட்டுல நீ தங்குற என்ன தப்பும் இல்ல ஆனா பிளீஸ் என் மக இருந்த இடத்துல உன்னை வச்சு பார்க்க ஆசைப்படுறம்மா தனிமை என்ன ரொம்ப கொள்ளுதுமா தனிமையா ஒரு புதிர் சொல்றேன் அதுக்கு விட கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க தனிமை தன்னால பறந்து போயிடும் புதுரா என்ன என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகனுக்கு அப்பா என் மகனுக்கு மாமனார் இவ்வளவு வேகமா சொன்னா எப்படி வெள்ள சொல்லு என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்
என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளுக்கு அப்பா என் மகனுக்கு மாமனார். போச்சுடா. அப்போ அவங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு? கலக்கப்படுங்க. என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய அப்பா அவருடைய மகளுடைய அப்பா கொஞ்சம் கொஞ்சம் என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மகளுடைய அப்பா கொஞ்சம் கொஞ்சம் தியாகத்தின் பெயர் எனக்கு தெரிச்சோடிவிட்ட என் வாழ்க்கையில இசை உணர்வு என்ன கச்சேரி மேடையோடு இணைக்குது. உடன்பிறப்புகளே இல்லாத என் இதய துடிப்பு பிரசன்னா மேல பாசத்தை வளர்க்க ஆரம்பிச்சது. எனக்கு பொறுமை இல்ல, அதான் புறப்பட்டேன். அவங்கள பழி வாங்கி ஏற்றிடணும். தாராளமா போலாம். ஆனா ஒண்ணு, உள்ளத்துல இருக்கிற அளவுக்கு உடல்ல வலுவு இருக்கா? ஏன் இல்ல? நிரூபிச்சு காட்டு, அப்ப போலாம். எப்படி 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 நிரூபிக்கிறது? இனிமே சொல்லிக்காமல போக மாட்டேன், உங்களை ஜெயிக்காமல போக மாட்டேன். சாப்பாடு ரெடியா இருக்கு. கமிட்டி மீட்டிங்கே களை கட்டுது. அது ஏமா, உன் பேரு ஜெயமங்கலம், வயசு குறைச்சு காட்டவா? கல்யாணமே வேண்டாம் திமரா இருந்த காலத்துல வெறும் மங்களம். இப்ப கல்யாண ஆசை வந்த உடனே ஜெயமங்கலமா? மிஸ்டர் மகேந்திரன், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க, நான் ஜெயா விட்டுடுறேன், வெறும் மங்களமா நிக்கிறேன். குட் ஜோக், நல்ல ஹாஸ்யம். இது ஹாஸ்யம் இல்ல டாலி, ரொம்ப நாளா ஆசை. சபா கமிட்டி மீட்டிங் ஆரம்பிக்கலாமா? ஓ எஸ். ஒரு லேடி மெம்பரை வச்சுக்கிட்டு நம்ம குடிக்கிறது? செக்ரட்டரி அம்மா மன்னிக்கணும். பரவாயில்ல பரவாயில்ல, ஏன் விஸ்கி நேரம் 10 மணிக்கு தான் நாட்டணும். உண்டா பழக்கம். ஆனா மத்தவங்க முன்னால இல்ல. எண்ணங்கள் ஓடுற அளவுக்கு நாட்கள் ஓடுறதில்ல பிரச்சனை. என்ன அடைய பார்த்துட்டு இருக்க? எனக்கு இந்த கேலண்டர் தவிர வேற எதுவுமே கண்ணுல பட மாட்டேன். அப்படியா? இந்த அழகான சிலை கூட வா. அழகா இது பல்கர் எக்ஸிபிஷனுக்கு. பணக்காரங்களோட ஆபாச ரசனைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. பணக்காரங்கனாலே உனக்கு வெறுப்பு.
சிலைகள்னால வெறுப்பு தான். இதுக்கு கூடவா துணி பஞ்சம்? இனிமே இந்த அம்மாவுக்கு இதுதான் சாரி. சாரி வள்ளல் மாதிரி நீ சாரி வள்ளலா? ஒரு வாரமா ஒரு பக்கமா எனக்கு தலைய வலிக்கிறது. அதுக்கு என்ன மாத்திரை சாப்பிடலாம்? மாத்திரை எதுக்கு? 15 மினிட் நாதஸ்வரம் கேளு. தர்பார் ராகம் தலைவலி தன்னால போயிடும். என்னப்பா ஹே ஹே ஹே, இப்போ உனக்கு சிரிப்பாத்தா இருக்கும். நீ வேணா பாரு, 1985ல நான் சொல்றபடியா தான் நடக்க போறது. சகல விதமான வியாதிகளுக்கும் இசையினாலேயே வைத்தியம், இசையினாலேயே ஆபரேஷன். தைராய்டுக்கு தோடி ராகம், கேன்சருக்கு கல்யாணி, அல்சருக்கு அகான. ஏன் டாக்டர், ஒருவேளை ராகத்தை மாத்தி படிச்சா? இனிமையான ராகத்தின் பேர் எனக்கு, ஆனா என் வாழ்க்கையில இனிமையும் இல்ல அர்த்தமும் இல்ல. ஏதோ விளையாட்டா போயிட்டு இருக்கு. தினம் இதே வழியில தான் என் பயணம். பயணத்தின் முடிவுதான் எனக்கு புரியல. என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவர் மருமகனுடைய அப்பா யாருந்த முட்டா அப்பைய ஊழிகர் பூலபல. தங்கலாமா வேண்டாமாங்கிற முடிவை அப்புறமா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருந்து ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். நாளைக்கு வைக்க முடியல. இவங்க அப்ப பழைய பிரசன்னாதான் ப்ரூவ் பண்ணிட. இந்த நிமிஷமே இங்க கூட வா.
பின்னடா கும்பல பின்னாடி சுத்திட்டு ஓகே இப்பவே உங்க கூட வரேன் கார்மல் தொழிலாளர்கள் இந்த டீக்கு கூட வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுக்கு சீக்கிரமே ஒரு முடிவு கட்டியாரணும் பிரசன்னா ஒரு மாசம் டைம் கொடுப்போம் அந்த முதலாளி சரிப்பட்டு வரா நான் பார்ப்போம் எதுக்கு ஒரு மாசம் அதுங்கதான் பயம் நல்ல பிளான் பண்ணுவோம் நீ இல்லாம எந்த முடிவுமே இருக்க முடியல பிரசன்னா அடுத்து கொலுகு நாடே கோதண்ட பாணி ராகம் பைரவி நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் எங்க பாப்பறேன் நல்லது செஞ்சவங்களுக்கு ஒரு வார்த்தை நன்றி கூட சொல்லாம வந்துட்டேன் உடனே வந்துடுறேன் எம்ஆர்பி 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 எங்க என்ன என்னைய கேக்குற எங்க கூட போனவங்கள வரல என்னங்க இது இப்படி மறையிலே உட்கார்ந்துருக்கீங்க இங்க இருங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனியே சரி வாங்க பாரு பசுமை படரத் தொடங்கியது அதன் ஆரம்பமும் இந்த தாளம் Thank you.
சாதாரண நாற்காலி இல்லை என் மனைவி வழக்கம் உட்கார நாற்காலி அவ வாழ்ந்த நாற்காலி கடைசியா அவ உயிரை விட்டது இதே நாற்காலிதான் இதுல உட்கார்ந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாங்கன்னு கேட்டா நான் கொண்டு வர்றதுக்குள்ளே என்னை விட்டுட்டு போயிட்டா அந்த புண்ணியவதியோட ஞாபகார்த்தமா தான் இந்த நாற்காலியை பூஜை ரூம்ல போட்டு வச்சிருக்கேன் நான் புதிக்கிற ஒரு பொருள் மேல நீ காண வச்சு மெலிச்சத பார்க்க சகிக்காம தான் நான் அடிச்சுட்டேன் இந்த விஷயத்துல நான் ரொம்ப சென்சிட்டிவ் நீ என்ன முரடன் நினைச்சாலும் சரி குட்டாள் நினைச்சாலும் சரி இனிமேல் இந்த வீட்டுல நீ தொடர்ந்து தங்குவேன் நான் எதிர்பார்க்கிற நியாயம் இல்லைதான் தங்க பயப்படுவேன் நினைக்கிறேன் பெருமையா நினைக்கிறேன் ஆண்களையும் இப்படிப்பட்ட உத்தமர் இருக்க முடியுமான்னு ஆச்சரியப்பட்டேன் முதல்ல அவர் மேல ஏற்பட்ட இறக்கம் இப்ப அசைக்க முடியாத பக்தியா மாறிடுச்சு எங்கேயோ பிறந்த ராகம் இந்த ரஞ்சினி கடைசியா இங்க தஞ்சம் அடைஞ்சிருக்கு நீ எப்ப செஞ்சா உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கணும் என் செலவுக்கு நீங்க கொடுக்கற பணத்தை கூட நான் உழைச்சுதான் சம்பாதிக்க விரும்புறேன் உழைப்பு பொறுத்தவரையில எனக்கு எந்த விதமான வரட்டு கௌரவமும் கிடையாது உங்க வீட்டு பிள்ளையாவே இருக்கலாம் அதுக்காக எடுங்க 2 ரூபாய் பிளீஸ் 2 ரூபீஸ் தேங்க்யூ ரொம்ப சீக்கிரமா உணர்ச்சி வசப்படுறது என் கெட்ட குணமா இருக்கலாம் ஆனா நான் நல்லதுன்னு நினைக்கிற விஷயங்கள்ல உடனடியா என்னை ஐக்கியப்படுத்திக்கிறது தான் என்னுடைய இன்னொரு கெட்ட குணம் என்னையும் அறியாமலே அந்த வீட்டோட என்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டேன் எல்லா பொறுப்புகளையும் ஏத்துக்கிட்டேன் எஸ்டேட்ல எக்கச்சக்க மேல பயங்கர பசி சோத்த எப்பட கண்டால பாப்போம் ஆயிப்போச்சு சாப்பாடு ரெடியா இருக்கு நீ சாப்பிடுச்சா நீ சாப்பிட்ட மிச்சமா இல்ல உங்க சாப்பாடே இவ்வளவுதான் ஏன் எடைய குறைக்க வேண்டாமா அதுக்குத்தான் யானை பசிக்கு சோள புரியா ரஞ்சனி இந்த யானை மேல கொஞ்சம் இறக்கம் காட்டேன் ஒரு அட்மாஸ்பியருக்காக தான் சாப்பாட்ட குறைக்காத எக்ஸசைஸ் பண்ணி நான் உடம்ப குறைச்சுவேன் எடைய குறைக்க நல்ல எக்ஸசைஸ் என்ன தெரியுமா சோறு போடும்போது போதும் போதும் சொல்றதுதான் எங்க நான் போடுறேன் நீங்க சொல்லுங்க பாக்கலாம் போதும் சொல்லுங்க போடு சொல்றேன் இப்ப சாப்பிடுங்க என்னப்பா பின்னாலே வந்துட்டு இருந்த
இப்ப என்ன வேணும்ன்ற இப்படி முன்னால வந்து மடக்குற சத்தியமா சொல்றப்பா எனக்கு இந்த குடி பழக்கத்தை விட்டா வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது நான் ரேஸ் கூட போறதில்ல ஏன் போணும் நாலு குதிரை ஓடுனா 40,000 பேர் உட்கார்ந்து பாக்குறாங்க அந்த 40,000 பேரே ஓடுனாலும் ஒரு குதிரையாவது உட்கார்ந்து பாக்குதா அப்புறம் எதுக்கு ரேஸ் ஆ மொத்தத்துல இதை விட்டா வேற ஒண்ணும் சரியில்லை मुंडा நம்ம டாக்டர் இப்படி குடிச்சிருக்காரு இது டாக்டர் இல்ல அவரோட தம்பி தம்பியா வித்தியாசமே தெரியல அவருடைய ட்வின் பிரதர் இவராலயே டாக்டர் கேட்ட பே சசிரவா வீட்ல கொண்டு போய் விட்டுறலாம் சார் டேய் ஆறானி உள்ள தாஜி மாரியா அனுப்பி கூட்டி போற டேய் आ குடிக்கிறதுக்கு இதுதான் இல்ல கழுத்து வரையும் குடிச்சிருக்கேன் அதுக்கு மேல முடியல டாக்டர்ங்க மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்காக வெளியூர் போயிருக்காரு நாளைக்கு வந்துருவாரு வெளியூர் அந்த டாக்டர் உள்ளூர்ல வேலை பார்க்க மாட்டாங்க யூஸ் உங்க அண்ணனை ஜாகிரதையா பாத்துக்க இல்லனே இந்த ஆளு ஒரு 2 ரூபாய் கொடுத்தனு போய் வாங்கிட்டு போடா மகேந்திரா சாரி நோ ட்ரிங்க் ப்ளீஸ் கமிட்டி மீட்டிங்னா ப்ரோஹிபிஷன் இப்ப என்னப்பா கப்பல் பண்ணாத என்ன ப்ளீஸ் மகேந்திரன் எனக்காக இல்லம்மா நான் குடிக்கிறதுல இருந்து ரஞ்சனிக்கு வாக்கு கொடுத்துட்டேன் பொல்லாத வாக்குறி பொறலங்க வாக்குறி யார்கிட்ட விஷய கிட்டயா நடக்குமா சார் இத்திர இருக்க அப்பள யாருங்க ரஞ்சனி அதானே கேளுங்கடா அதானே யாரவா தாயா தாரமா அவ வந்தல நின்னு வந்து ரொம்ப கெட்டு போய்ட்டான்ப்பா உண்ட வந்த பொண்ணுக்கு என்ன பாவல மரியாதை ஐ சே பிலி ஆர் ஷட் அப் அவ ஏ மக மாதிரி மக மாதிரின்னு சொல்லிட்டா போறமா இந்த சமூகத்துக்கு வேண்டா அட சமூகத்தை விடு சபா கமிட்டி மெம்பர் 4 பேர் மினிமம் 4 பேர் நாங்க ஒத்துக்க மாட்டோமா அதுக்கு என்ன செய்யணும்ன்றே உன் மகளா இருந்தா என்ன பண்ணுவேன் மனசுல கல்மிட் இல்லனா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வை கண் குளுற ப்ரூவ் யுவர் இன்னோசன்ஸ் என் வார்த்தைக்கு இவ்வளவு மதிப்பு வச்சிருக்காரே அவர் சொல்ற எந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டே ஆகணும் வம்பு மடங்களின் வாய் அடைக்க என் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சார் இந்த மாரங்கர முடியல ஒன்னு பார்க்க அவங்க எல்லாம் வந்தாச்சு ஒரு நிமிஷம் இத ரெடி ஆயிட்ட இவ்வளவு அலங்காரத்திலயும் ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா நேர்வகுடி எடுக்காதான் நேர்வகுடி எடுக்கிறதுனால கிடைக்கிற முகலட்சணம் இந்த காலத்து பெண்களுக்கு புரியறதே இல்ல நேர்வகுடி உங்க மனைவியோட ஏகப உரிமையா இருக்கு இத சின்ன பண்ணலானே ना नेर वगैरह तो करने आवर तो करना रहो ये सुमा रहे அயோக்கிய பேர் செஞ்சதுன்னு தெரியல
அடிக்கடி வலி போறமா அதனால உன கல்யாணம் செய்ய கூடாதுன்னு மாப்பிள வீட்டுக்காரங்களுக்கு யாரோ ஒரு காலி பைய மொட்டக்கிறதா செய்திருக்கான் அவன் மட்டும் கைக்கு கிடைச்சா என் கையாலே அவன் கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவான் அந்த மொட்டக்கிறதாசி நானே எழுதிருந்தா What do you mean? நானே தான் எழுதினேன் நீயா எதுக்காக எழுதினேன் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னுதான் ஏ மாப்பிள பிடிக்கலையா அப்படின்னா சொல்லு வேற மாப்பிள பாக்குறேன் இதை விட சீரும் சிறப்பா ஒரு இடத்த பார்த்து ஒரு கல்யாணம் செய்து வைக்கிறேன் உலக மக அழகனையே கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி என் முடிவை மாத்த முடியாது அதுதான் ஏன்னு கேட்கிறேன் ரஞ்சனி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு என்ன வேலை எனக்கு பாக்குறீங்க நான் இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போக தயாரா இல்ல மிஸ்டர் இது எங்களோட கார் வெளியில ஒரே மழை பட்டுடு கெட் அவுட் முனிவனுக்கே வந்த மயக்கம் முரட்டு உள்ளத்திற்கு வந்ததில் ஆச்சரியம் ஏதும் இல்லை என்ன பிரச்சனை நீயே சிரிச்சுக்கிற ஞாபகம் வந்தது சிரிச்சேன் என்ன ஞாபகம் வந்தது வெளியில ஒரே மழை மாட்டுடு Thank you.
இவ்வளவு அழகா மிருதங்கம் வாசிக்க தெரியும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. எப்ப கத்துக்கிட்டேன், யாருக்கிட்ட கத்துக்கிட்டேன்? உன்னுடைய குரு யாரு? இசமழ பொழியிற இந்த வீட்டுல என்னுடைய குரு வேற யாரா இருக்க முடியும்? மானசீகமான குரு. என்னுடைய பாராட்டுகள். அவ்வளவுதானா? பாராட்டும் போது பாரபட்சம் எதுக்கு? அப்படின்னா? உங்க மாணவிகள்ல ஒருத்தி நல்லா வாசிருந்தா இப்படித்தான் பாராட்டுவீங்களா? எனக்கு வெறும் வார்த்தைகள் மட்டும்தானா? ரஞ்சனி இப்படி கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அதுதான் எனக்கு புரியவே இல்லை. வீட்டை விட்டு பிரிய மனசு இல்லைன்னா ஆசை விட்டு பிரிய மனசு இல்லைன்னு அர்த்தம். சோ சிம்பிள். அவளை மகளா தத்தெடுத்துக்கோ, ஆசையை எழுதி வை, அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணி பெருத்து சால்விடு. உன் யோசனைக்கு ரொம்ப நன்றி. இந்த நன்றெல்லாம் வேண்டாம். ராத்திரி இங்க தங்கிட்டு போயேண்டாளே, ஏன் நான் உன்னை ரேப் பண்ணிடுவேன்னு பயமா? Go to bed. இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன இது? சட்டப்பூர்வமா உன்னை என்னுடைய மகளாக்கிக்கிற டாக்குமெண்ட். எதுக்கு இதெல்லாம்? இந்த வீட்டை விட்டு நீ பிரிஞ்சாலும் என் ஆஸ்தி உனக்கே வந்து சேரும். அதுக்காகத்தான். ஓஹோ, இந்த வீட்டை விட்டு பிரிய மாட்டேன்னு நான் சொன்னத நீங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் இதுதானா? வேற எந்த விதமா புரிஞ்சுக்க சொல்ற? பணத்தை தான் விரும்புறேன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு. நான் எதை விரும்புறேன்னு புரிஞ்சுக்க தெரியலையே. சரி, நான் புரிஞ்சுக்கிட்ட தப்பு தான். இப்போ சொல்லு, நீ எதை விரும்புற? இப்பவும் சொல்லலன்னா அது விவேகம் இல்லை. சொல்றேன். அவர் கண்ணியமானவர், கல்யாணத்தை புனிதமா மதிக்கிறவர், பெண்ணை தெய்வமா நினைக்கிறவர். லட்சிய மனிதரோ? இல்ல, மனிதர். யார் அந்த மனிதர்? அவர் உங்களை தவிர வேற யாரா இருக்க முடியும்? பெண்மை இலக்கணமா எடுத்துக்கிறதா இல்ல ஊராருக்கு பிரதிநிதியா எடுத்துக்கிறதா? ஏன் ஏன் சிரிக்கிறீங்க? அவர் வயசு என்ன, உன் வயசு என்ன? காதல் முத்தி போய் உன் கண்களை மறைக்கதுன்னு நினைக்கிறேன். அவர் மேல நான் வச்சிருக்கிற அன்புக்கும் மரியாதைக்கும் நீங்க என்ன பேர் வச்சு கூப்பிட்டாலும் எனக்கு அக்கறை இல்ல. ஐ டோன்ட் கேர். ரஞ்சனி, நீ போகாத ஊருக்கு வழி தேடுற. இட் இஸ் இம்பாசிபிள். இதோ பாருங்க, நான் விரும்புறது உங்களைத்தான். உங்க ஆசை இல்ல, என் விருப்பம் உங்களுக்கு அவமானத்தையும் ஊராருக்கு வெறுப்பையும் தருனா நான் இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். மாதிரியே நீ சேர்த்து போன எப்படிமா?
யாரையோ ஈர்க்கவும் செஞ்சிருக்கு. அது யாரா இருக்கும்? பாட்டு கிளாஸ் நடக்கணும்னா என் கேள்விக்கு பதில் தெரிஞ்சாகணும்னு மாணவிகளை மிரட்டினேன். அத்தனை பெருமா கையை தூக்குவாங்க. எப்படியோ காதல் தான் அவனை திருத்திருக்கு. அவங்கிட்ட பெரிய மனமாற்றத்தையே ஏற்படுத்தியிருக்கு. இரும்பையும் இழக வச்சவளை நான் பாராட்டியே ஆகணும். பிரசன்னா யார் நேசிக்கிறான்? அவன் மலரோட பேரை கொண்டவளா இல்ல ராகத்தோட பேரை கொண்டவளா? என்ன கமலாவும் பாட்டு சொல்லிக்க இங்கே வரா, கல்யாணியும் பாட்டு சொல்லிக்க வரா? பிரசன்னா கிட்டே கேட்டேன், அவன் மலரா ராகமா? அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம் அதிசய ராகம் ஆனந்த
பிரசன்னா வந்தாச்சா? சாப்பிட்டாச்சா? வேண்டாமா, நீ போய் சாப்பிட்டு படுத்துக்கு போ. மனசுல இப்படிப்பட்ட ஒரு சலனம் ஏற்படுறதுக்கு எந்த விதத்திலேயாவது நான் காரணமா இருந்திருந்தா என்ன மன்னிச்சிடு. இவ்வளவு நாளா இந்த கதவை சாத்தணும்னு எனக்கு தோணுனதே இல்லை. ஆனா இன்னைக்கு எதுவுமே குறுக்க நிற்க முடியாது. Just like that. அடைஞ்சிருப்பேன். நான் நேசிக்கிறதா சொன்னது உங்களை, உங்க இதயத்தை. கதவை சாத்துறது என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு பதிலா என்ன வெளிய பிடிச்சு தள்ளி வாசல் கதவை சாத்திருக்கணும். 10 வரையில எண்ணுமே. அதுக்குள்ள இந்த கதவு திறக்கலைன்னா வாசல் கதவு திறந்துடும். Goodbye. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மனசுல குழப்பம் இருந்தா தானே தூக்கம் அதை தெளிவுபடுத்த. இன்னமும் அந்த தவறான எண்ணத்துல இருந்து நீ விடுபடவே இல்லைன்னு தெரியுது. அது தவறான எண்ணமா எனக்கு தெரியலையே. அது நிச்சயமா நடக்கிற காரியம். அது ஏன் நடக்காதுன்னா ஆயிரம் காரணம் இருக்கலாம். முக்கியமா என் வயசு. நான் உன்னோட பெரிய பிரச்சனை. வாழ்க்கை பிற்பகுதியில காலடி வச்சுட்டேன். வயசை நான் மறைக்கலாம், ஆனா இயற்கை காட்டி கொடுத்துருமே. பத்தியா சில்வர் ஹேர். இப்ப வயசு குறைஞ்சு போச்சா? இட் இஸ் நோ ஆர்குமெண்ட். இதெல்லாம் காரணமா சொல்லாதீங்க. விருந்தாளியாவே இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. உறவோடு வாழத்தான் நான் விரும்புறேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுங்க, அது வேற விஷயம். நான் வெளியே போயிடுறேன். ஜோ, உனக்கு எப்படி எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. வாங்க கூட. இத பாரு, புரியாத வயசுல பெருமைப்பட முடியாத ஒரு உறவை ஏற்படுத்திக்கிட்டவதானா? புரியலையா?
ஏற்கனவே ஒரு பெண்ணுக்கு நான் தாய். உங்க பொண்ணா? கல்யாணம் ஆகாமலேயே தாய்மையடைஞ்ச பெருமைக்குள்ளானவனா? காதலிச்ச வேகத்திலேயே கைவிட்டுட்டு போறதுல சில ஆம்பளைகள் ரொம்ப சாமர்த்தியசாலிகள். அப்படி பலியானவர்கள்ல நானும் ஒருத்தன். ஏற்பட்ட களங்கத்தை மாத்த முடியாது, ஆனா வாழ்ந்தாகணுமே. களங்கத்தை மறைக்கலாமே நினைச்சு டாக்டர் கிட்ட போனேன். நான் உனக்கு டாக்டர். டாக்டரா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் உனுடைய வெல்விஷர் ரசிகன், உன் மேல அக்கறை இருக்கிறவன். என்ன கல்யாணம் ஆகாமலேயே குழந்தையை பெற்றுக்கிட்டா இந்த எம்ஆர்பியுடைய இமேஜ் கெட்டு போயிடுமே பாக்குறியா? நல்ல புகழோட இருக்கிறவங்க லைஃப் எல்லாமே கிளீன் ஸ்லேட் இல்ல, எங்கேயாவது ஒரு கீரல் இருக்கத்தான் செய்யும். கரிச்சதவ அடியோட மறந்துரு. என்ன யோசனை பண்ற? ஹாலிடேன்னு சொல்லி ஒரு மூணு மாசத்துக்கு எங்கேயாவது வெளியூர் போயிட, திரும்பி வரும்போது அநாத குழந்தைன்னு சொல்லிட்டு உங்க சொந்த குழந்தைய எடுத்துட்டு வாயா. பாதை வகுத்த பின் பயந்தென்ன லாபம், பயணம் நடத்தி விடு மறைந்திடும் பாவம் அப்படின்னு நிதானமா பாடுவேன். பத்து மாசம் சுமந்து பெற்றவளுக்கு அநாதைங்கிற பட்டத்தை கொடுத்து நானே வளர்த்தேன். அநாத பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கறதா சொல்லி அவளையும் ஊரையும் ஏமாத்தி வாழ்ந்தேன். வேணு மா, வீட்டை பாத்துக்க, நான் காலேஜ் போயிட்டு வரேன். சரிங்க மா. தெரியுமா இப்ப ஊர்ல இருந்து திரும்பி வராங்க? இன்னும் ஒரு வாரம் ஆகும். இந்த பாரு, தோட்டத்திலே இருக்காம வீட்டு மேல கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். அந்த கட்டில வந்து உட்கார உள்ள அந்த ஃபேனை போடு, அது ரேடியோ பத்தி தான் போடுறேன். அல்பனுக்கு பவுஸ் வந்த மாதிரி உனக்கு எதுக்கு அந்த சவுஸ் எல்லாம்? ஆமா, ஆனா அதை பொண்ணு ரஞ்சினி மட்டும் அனுபவிக்கலாம், அவுட் ஹவுஸ் ஜோடி நாம அனுபவிச்ச என்னவா? வாய மூடியா, அந்த பொண்ணு அனாதை இல்ல. அனாதை இல்லையா? பைரவியம்மா பத்து மாசம் சுமந்து பெற்ற பொண்ணியா ரஞ்சினி? பெத்த பொண்ணா? பின்னா அனாத பொண்ணு எடுத்து வளர்க்கறதா வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் உங்க தலை எழுத்து. அட, என்ன பிள்ளை சொல்றனே? இந்த பாரியா கல்யாணத்துக்கு முன்னாலேயே அந்த அம்மா கர்ப்பம் ஆயிட்டாங்க, நம்பி கெடுத்தவன் ஓடி போயிட்டான். பிறக்கிறப்ப குழந்தைய கொல்லவும் மனசு வரல, வளர்க்கறப்ப தன் குழந்தைன்னு சொல்லிக்கவும் தைரியம் இல்ல. அநாதைங்கிற பட்டத்தோட வாழும்போது என்ன உயிருக்கும் மேலா நேசிச்ச ரஞ்சினி, உண்மையிலேயே நான் தான் தாயின்னு தெரிஞ்ச உடனே என்ன வளர்த்த போது உங்களை அம்மா அம்மான்னு கூப்பிட நான் ஏங்கிங்க? என்ன பெத்தவளே நீங்க தான் தெரியும் போது உங்களை அம்மான்னு கூப்பிடுறதே நான் வெறுக்கிறேன். பெத்த ஒரே பெண்ணை அநாதைன்னு வளர்த்ததுக்கு பதிலா பத்து அநாதைகளை தத்தெடுத்து வளர்த்துருக்கலாமே. ஓடி போன அப்பனும் ஒளிஞ்சி வாழ நினைக்கிற அம்மாவும் எனக்கு தேவையில்லை. தாங்கள் வழங்கிய அநாதை பட்டத்திற்கு நன்றி. எங்கே போய்விட்டேன் என்ற கவலை தங்களுக்கு வேண்டாம். அநாதைக்கு ஆயிரம் வீடு. என்னை தேட முயற்சித்தால் அது என் தற்கொலையில் முடியும். இனி எனக்காக கதவை நோக்கி காத்திருக்க வேண்டாம். தங்கள் வீட்டு கதவு எனக்காக திறந்திருக்கவும் வேண்டாம். குட் பாய். அன்னையிலிருந்து நான் வாழ்க்கையில எதையுமே தேடுறதில்லை, விரும்புறதில்லை, நினைக்கிறதில்லை. இப்ப புரியுதா பிரசன்னா? புரியுது. இவ்வளவு துயரங்கள் அனுபவிச்ச உங்களுக்கு ஒரு துணை அவசியம் தேவைன்னு இன்னும் நல்லா புரியுது. ஜாதி மதம் அந்தஸ்து இந்த சமுதாய வேலைகள் எதுவுமே காதலுக்கு அணை போட முடியாது. இந்த பிரசன்ட் ஏஜ் வயசு கூட வேலையா கொடுக்க நிற்க முடியாது. ஸ்டில் ஐ லவ் யூ. என்னப்பா மகேந்திரா அச்சி புத்தாப்புல கிளப்புக்கு வந்து எத்தனை நாளாச்சு? வீட்லயும் கூட்டிட்டு வந்திருக்கியா? ரஞ்சனிய சொல்றேன். மங்களம்
மங்களம் ஏற்கனவே பாட்டில் கேசு இப்ப கேட்கணுமா? அவன் ஒரு பைத்தியக்காரி, பல பலன் இப்பாலாவுக்கு முன்னால கார்பரேஷன் லாரி மாதிரி. அவன் எப்படி ஜெயிப்பா? என்ன பாத்து ஜோக்கர் போட்ட? ஜாக்கி நினைச்சு குவீன உரி போட்டோம்ப்பா. என்னப்பா அது தள்ளி வச்சு பாக்குறான்? சாலேஸ்வரம் என்னது? வெள்ளெழுத்து வந்தாச்சு மைனருக்கு. வெள்ளெழுத்து வந்த வயசுல காட்சம் விளையாடக்கூடாது, கண்ணிகளோட விளையாடக்கூடாது. விளையாடலாம். எப்ப காட் விளையாடணும்னா கண்ணாடி போட்டுக்கணும், கண்ணிகளோட விளையாடணும்னா கல்யாணம் பண்ணிக்கணும். வாங்க வாங்க. ஜெயமங்கலம் கடைசியில மங்களத்துக்கு தான் ஜெயம். ஜெயம் என்கிற வார்த்தை என் பேரோட சரிங்க. இல்ல மங்களம், உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போற முடிவோட தான் வந்திருக்கேன். என் மனைவியா? ஓ, ஏன் இந்த திடீர் மனமாற்றம்? வம்பு பேசுறவங்க வாய் அடைக்க. அதாவது ரஞ்சினியை உங்களை சம்பந்தப்படுத்தி பேசுறவங்க வாய் அடைக்க, அப்படிதானே? யூ ஆர் ரைட். டூ லேட். இந்த மங்களம் இப்ப அவைலபிள் இல்ல மிஸ்டர் மகேந்திரன். ஆனா பிடிவாதமா இருக்கிற ரஞ்சனியுடைய மனசை பார்த்த இதை தவிர எனக்கு வேற வழியே கிடையாது. ரஞ்சனை கிட்ட தப்பிக்க எங்கிட்ட தஞ்சம் அடைய நான் ஒன்னும் சீப்பும் இல்ல. அந்த பெண்ணை ட்ரீட் பண்ண ஒரு கருவியா இருக்கும் நான் விரும்பல. Go and marry her. Impossible. எந்த விதத்திலையும் பொருந்தாத கல்யாணம். அந்த நினைப்பே எனக்கு அநீதியா தோணுது. இதுன்னு உலகத்துல நடக்காதது இல்ல. ரஞ்சனியோட நேசத்திலேதான் நான் தூய்மையை பாக்குறேன், ஆனந்த பக்தியை பாக்குறேன். துணிஞ்சு நீங்க அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதான் முறை தரம். சொல்ல போனா மனிதாபிமானம் கூட. Cheers. ஏன் அதுக்குள்ள கிளப்ல திரும்பி வந்துட்டீங்க? முதல்ல உன் மகிட மாத்திட்டு வா, நேர்வகிட்ட எடுத்து தலையை சீவிட்டு வா. ஆண்கள் அத்தனை பேருக்கும் ஈடுகட்டுற மாதிரி என் எண்ணத்திலேயும் மதிப்பிலேயும் பன்மடங்கு உயர்ந்தது. அவருக்கு வாழ்க்கை துணிவி ஆகிறது பெரும் பாக்கியமா நினைச்சேன். நாகரீக யுகத்து காதல் இலக்கணப்படி எடுக்கப்பட்ட திருமண முடிவில்லை. உடல் இன்பத்துக்காகவோ உடமைகளுக்காகவோ நான் என்கிற திருமணமும் இல்லை. எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி, நான் எதிர்த்து நிற்கத்தான் போறேன். நாம எடுக்க போற நடவடிக்கை ரொம்ப ரகசியமா இருக்கு. காதும் காதும் வச்ச மாதிரி இருக்கணும். திட்டத்தை சொல்லுப்பா. மில் முதலாளி ஊர்ல இல்ல, அவன் ஊர்ல இருந்து வர்றதுக்குள்ள அவன் வீட்டு கொளுத்தி ஆகணும். இது அவனுக்கு பாடமா இருக்கும், மத்தவங்களுக்கு எச்சரிக்கை. செய்ய வேண்டியது ராத்திரி சரியா 9 மணிக்கு உனக்காக நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்போம். கவிஞரே, சிகரெட் பிடிக்கிறத விடவே மாட்டீங்களா? முடியலையே. நான் தான் சொன்னேன், தீப்பெட்டி நினைச்சு வச்சுக்கோங்க, பத்த வைக்க முடியாம வெறுத்து போய் தன்னால விட்டுருவீங்கன்னு. அப்படியே செஞ்சு பார்த்தேன், முடியலையே. என் பையன் பத்த வச்சே கொண்டு வந்துறானா? தீப்பெட்டியை நினைச்சு வச்சுக்கலாம், அடுப்பு என்ன பண்றது? ஆமா, ரிசீவர் நான் தான் வச்சிருக்கேன். வைரவி, கவிஞருடைய குரலை கேட்டியா? இது கேளு கவிஞரே, அர்த்தம் உள்ள இந்து மதம் எப்படி போகுது? எல்லாம் கடவுளையா தான் போகுது. நான் ரூட்டை கேட்கல, எத்தனை காப்பி போகுது? சுமார் 1.5 லட்சம் காய் போகுது. அவ்வளவுதானா? உபயோகம் உள்ள இந்து மதம்னு ஒரு வேலை போட்டிருந்தா ஒவ்வொருத்தரும் வாங்கியிருப்பான் 10 லட்சம் தாண்டி இருக்கான். இல்ல பைரவே, இப்ப ஒத்துக்கிறியா? இப்ப ஒத்துக்கிறியா? கவிஞருக்கு நான் தான் ஃபேமிலி டாக்டர்னு நானும் அவரும் அடிச்சு பேசுற அளவுக்கு படகி இருக்கான். பரவாயில்ல பரவாயில்ல. சூரிய
ரொம்ப பிடிக்கும்னு ஒரு தடவை சொல்லுங்க. எனக்கு சூரியனையும் ரொம்ப பிடிக்கும், அதோட குரங்கையும் பிடிக்கும். நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தா கெடுத்துட்டே கவிஞரே. டாக்டர், நான் உங்களுக்கு 2 மாசம் ஃபீஸ் தரேன் பில்லு. ஞாபகம் இருக்கா? ரெடியா வச்சிருக்கேன் பில்லு. பாக்குறதுக்கு முன்னால காஞ்சி உட்காந்துங்க. ஏன் பார்த்தா சாஞ்சிருவனும். ஃபீஸ் 385 ரூபாய். டாக்டர், நான் உங்களை ஒரு வாழ்த்து பாட்டுமா? ஆஹா, வாழ்த்துங்களேன், வளர வேண்டியவன். அருமருந்துகள் போன்றவர் தமிழ் அரசராம் திருவள்ளுவர். புரியுதா? திருவள்ளுவர் பார்த்திருக்கேன். அருமருந்துகள் போன்றவர் தமிழ் அரசராம் திருவள்ளுவர். பெருமருந்துயர் பக்தி என்பதை பெரியவர் பலர் பேசுவர். சுரமருந்தென எதனையோ தரும் சூரி என்ற மருத்துவர். சூரி சூரி என்ற மருத்துவர். கரிமெலிந்தது போல் மெலிந்தவர் காலகாலங்கள் வாழ்கவே. அதான் கண்ணதாசன். அதான் பீஸ். நான் கச்சேரிக்கு போயிட்டு வரேன். நீயும் வாங்க கச்சேரிக்கு. நானா? ஆமா, எனக்கு உற்சாகமா இருக்கும், உனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு. அந்த முக்கியமான வேலை என்னன்னு எனக்கு தெரியும். ஓ, நாங்க பேசினதெல்லாம் ஒட்டு கேட்டிருக்கீங்க. ஆமா. அப்ப போன் பண்ண வேண்டியதானே போலீஸ்க்கு? தேவையில்லை. உன்னை திருத்தவும் தெரியும், தடுத்து நிறுத்தவும் எனக்கு தெரியும். உங்களால முடியாது. இது என் கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம். வன்முறையும் பலாத்காரமும் தான் உங்க கொள்கையா? எங்க லட்சியங்களை அடையறதுக்கு அந்த பாதை தான் சிறந்த வழி, சீக்கிரமான வழி. உன்னை அந்த பாதையில போக நான் விடமாட்டேன். என் தனிப்பட்ட சுதந்திரத்திலையும் கொள்கையிலையும் யாரும் தலையிட முடியாது. ஆனா இந்த பைரவிக்கு மட்டும் அந்த உரிமை உண்டு பிரச்சனை. என்ன, உங்களால கட்டுப்படுத்தவே முடியாது? நிச்சயமா முடியும். நான் வெளியே போக முடியாதபடி என்னை இரும்பு சங்கிலியால கட்டி போட்டு போயிடுவீங்களா? நல்லவங்களை கட்டுப்படுத்த இரும்பு சங்கிலி வேண்டாம். இந்த சின்ன கயிறை போதும். இந்த கயிறை அறுத்தறிஞ்சிட்டு போக எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1 நிமிஷம்தான் ஆகும். அப்புறம்? ஆனா அந்த 1 நிமிஷத்தினால நீ என்னெல்லாம் இழக்க போறேன்னு நினைச்சு பாரு. பைரவி இழக்கிற, அவளுடைய அன்பை இழக்கிற, அவ கழுத்துல ஒரு கயத்தை கட்ட போற வாய்ப்பையே இழக்கிற. உனக்கு எது சரின்னு தோணுதோ அப்படி இது. வன்முறை செயல இருந்து அவளை தடுத்து நிறுத்த வேற வழியே இல்லையா? அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டனும். என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பானா? ஒருவேளை அப்படி நடந்துட்டான்னா என்னலும் என்ன? முதல்ல நல்லது நடக்கட்டும், நடக்க வேண்டியது அப்புறம் நினைச்சு பார்ப்போம். கொள்கை வெறிக்கும் கொந்தளிக்கின்ற ஆசைக்கும் இடையே நடக்கின்ற மனப்போராட்டம் தான் தனி ஆவர்த்தனமா?
சத்தம் இல்ல ஹலோ 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 சத்தம் இல்ல ஹலோ Really a good boy. வெறும் வார்த்தைகளால என்ன திருப்திப்படுத்த முடியாது. பிரின், பிரே, you fool. பலாத்காரத்தினால நரஞ்சு முடியாது. பிரசன்னா! I'm sorry, MRB. பொறுத்துக்கு சொல்றீங்க. Right. ஆனா பொறுமையை சோதிக்காதீங்க. Please. ரஞ்சினிய, நிஜமாவே கொருட்டேன் நேத்து. அதத்தர பத்திரிக்கையும் போட்டிருக்கேன். என்னைக்கோ இரஞ்சினியை திருப்பி அடைஞ்சிருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனா அந்த நினைப்பை இப்ப கொண்டுட்ட மாதிரி நான் உணர்றேன். உன் பின்ன யோசிக்காம இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டேனே. இப்ப என்ன பண்றது? பைய மனசு மாத்திரத்துக்காகத்தான் அப்படி சொன்னேன். கல்யாணம் நடந்தே ஆகணும்னு அவன் பிடிவாதம் பிடிச்சா கையெழுத்த போட்டு கொடுத்துருக்க. வாக்குறுதி என்ன? வெங்காயம் அதுக்கு இல்ல டாக்டர். ஓகே மாறுவி, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாவும். உன்னையும் அறியாம நீயும் அந்த பையனை விரும்புறியா? இதே கேள்வியை தான் என்னையே நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பதில் தெரிஞ்சா தானே டாக்டருக்கு நான் பதில் சொல்ல முடியும். மௌனமா இருந்தா ஆமான்னு அர்த்தம். அழுதா ஐம் சாரி மார்பி. அந்த பையன் எங்க இருக்கிறது உனக்கு ஒரு குழப்பமா இருந்தா சென்டிமௌண்ட் அடம் பிடிச்சானா அடி, பணத்தாலே அடி. ஒரு 1000 2000 கொடுத்து அனுப்ப, எதுக்கும் ஒரு 500 ஆரம்பி. எம்ஆர்பி இந்த அனாதை இல்லத்துக்கு பாலமுரளி கச்சேரி நோபல் காசு 10 டிக்கெட் வாங்கிய செலவோட செலவா. என்ன அப்படி பாக்குறீங்க? கடவுளை பத்தி மனசுல நினைக்காதவன் நெத்தியில திருநீர்னு பாக்குறீங்களா? நான் மாறிட்டவன் இல்லையா? சாரி, பாட்டப்பட்டவன். இன்னைக்கு கிருத்திக கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். அடக்கம், அன்பு, அஹிம்சை இதுதான் இனிமே என் வாழ்க்கையின் குறிக்கோள்கள். இன்னும் எத்தனையோ லட்சியங்கள், என் எதிர்காலத்தை பத்தி எத்தனையோ கனவுகள். இனிமே நான் வாழ போற வாழ்க்கைக்கு அஸ்திவாரமே நீங்க தான். என்ன இது பொட்டி? நாம எங்க போறோம்? எவ்வளவு பணம் யாருக்கு?
டாக்டர் சூரி. ஆ, எம்ஆர்பியா? எவ்வளவு கொடுத்த? 1000 ஆ 500 ஆ? சாவி குச்சி கொடுத்துட்டியா? கன்கிராஜுலேஷன்ஸ். ராகமும் தாளமும் இணையப் போகிறது என்ற மகிழ்ச்சி அவனுக்கு. மகிழ்ச்சி நிலைக்க வேண்டுமே. யார் நீங்க? பைரவி வீடு இதானே? ஆமா, நீங்க யாரு சொல்லுங்க சார், யார் நீங்க? அவளுடைய புருஷன். என்ன சொன்ன? பைரவியோட புருஷனா? ஆமா. அவளுடைய மகளுக்கு தகப்ப? இல்ல, நீ போய் சொல்ற. என்னால நிரூபிக்க முடியாது, அவளால மறுக்க முடியாது. வா, பேசி பார்க்கலாம். பேச வேண்டியது என்னோடதான், அவங்களோட. என்னங்க? ஒண்ணு இல்ல, பூஜை வேலையில கரடி. யாரு? யாரோ பிச்சைக்காரன். நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? நாம பேசுறத யாருமே கேட்க கூடாது, அதுக்கு தான் இங்க கொண்டு வந்தேன் உன்னை. இப்ப சொல்லு, யார் நீ? பைரவி எனக்கு விருந்தானா? ரஞ்சனி என்னால உருவானா? நிறுத்தராவராக ஆளாவனைய, காலம் கடந்து இப்ப எதுக்காக வந்து சேர்ந்தேன்? பழைய உறவை ஊர்ஜிதப்படுத்திக்க வந்தியா, இல்ல இப்ப வசதியோட இருக்கிற பைரவி கிட்ட பணம் காசு பறிக்கலாம்னு வந்தியா? ரெண்டுமே நடக்காது, சீவிடுவேன் தலைய. செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கவில்லை. என்ன திடீர்னு ஞானோதயம்? கொஞ்ச நாள்ல சாக போறேன், அதனால. ஆண்டவனே நேரம் வந்து சொன்னாரா? இல்ல, டாக்டர் சொன்னார். எனக்கு பிளட் கேன்சர். நீ அவங்களை சந்திக்க நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நீ யார் தம்பி? நிச்சயமா உன் தம்பி இல்ல, நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு வரப்போறவன், வாழ்வு கொடுக்க போற புருஷன். சீக்கிரமே கல்யாணம் நடக்க போறது. ஓ, கல்யாணத்துக்கு பைரவி சம்மதிச்சிட்டாளா? வை நாட். கல்யாண பத்திரிகையை காட்டணுமா, ஆதாரமா? ஆனா நீதான் அவங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இன்னைக்கு பைரவியோட பிறந்த நாள். பிறந்த நாள் அவகிட்டே கேட்பார், அப்ப கிடைக்கும் ஆதார். ஆனா சந்தோஷமா இருக்கிற எங்க வாழ்க்கையில நீ குறுக்கிட்ட, இதை விட அதிக விஷம் உள்ளவனா இருப்ப. பைரவி இப்போ உண்மையிலே சந்தோஷமா இருக்காளா? முட்டாள், வீட்டுக்கு வந்து உன் கண்ணாலேயே பாரு, அப்ப புரிஞ்சுக்குவேன். ஆனா சத்தியமா என்னை தெரியப்படுத்திக்க மாட்டேன். பிறந்ததுக்கு பாராட்டு, இன்னைக்கு தான் உங்களுக்கு பிறந்த நாள். ரைட்? என் பிறந்த நாள் உனக்கு எப்படி தெரியும்?
அது அவ்வளவு பெரிய ரகசியமா? ரெண்டு பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. என்னை பெத்ததுனால என் தாய்க்கு தெரியும். அவங்க இப்ப இல்ல. என்னை தாயாக்கிட்டு போன இன்னொருத்தருக்கு தெரியும். அவரும் இங்க இல்ல. என் பிறப்புல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால நான் அதை நினைச்சு பாக்குறது இல்லை. அதெல்லாம் கடந்த காலம். நான் வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில திருப்பம் ஏற்பட்டிருக்கா இல்லையா? ஆமா. மறக்க சொல்லுங்க. ஆமா, திருப்பம் ஏற்பட்டிருக்கு. இப்ப நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்க இல்லையா? ஆமா. மறக்க மறக்க சொல்லுங்க. ஆமா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஒண்ணுமே சொல்லாம போனா என்ன அர்த்தம்? கேட்டு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு உனக்கு என் பாராட்டு, உன் மனைவிக்கு என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரே ஒரு வேண்டுகோள், மன்னிப்பு கேட்க நான் தேடி வந்த விஷயத்த எப்பாவது அவகிட்ட சொல்லிட்டு. நான் செத்தப்புறம்தான். நீ இப்ப எங்க தங்கியிருக்க? எங்கெல்லாம் பேவியோட சந்தோஷமா காலம் கழிச்சேனோ அங்கெல்லாம் தான் தங்கிருக்கேன். பீச் மணல், புல்துறைகள், பார்க் பெஞ்சஸ். இனிமே அங்கெல்லாம் உன்னை நான் தங்க விட மாட்டேன். ஏன்? நீ யுவர் ஜென்டில்மேன். இப்பதான் பிரமாதமா இருக்கு. 10 வயசு குறைச்சு காட்டுது. ஓஹோ, வெள்ளையத்து கண்ணாடி போட்டா தான் வாலிபமா தெரியும் போல இருக்கு. எழுத்து சரியா தெரியுதான்னு ஒரு புத்தகத்தை புரட்டி பாருங்க. எழுத்து நல்லா தெரியுதா? எல்லாமே நல்லா தெரியுது. இந்த கேன்சர் இருக்கு. ஹலோ, இருக்கலா? இந்த கேன்சர் இருக்கு, பொம்பளைங்க பேசுற வம்பு மாதிரி கப கப கபான்னு பரவிட்டே இருக்கும். அதுலயும் இந்த பிளட் கேன்சர் இருக்கு, இட் இஸ் ஸ்டில் ஃபாஸ்டர். உங்களுக்கு நம்ம சச்சின் தெரியுமோ? மலையாளத்துக்கு சச்சின் சார். அவர் நடிச்ச படம் பார்த்தது இல்ல? கரைகாணா கடல், வாழ்வே மாயம், ஓடையில் நின்னு, செம்மீன். செம்மீன் பார்த்தது இல்ல? மேட்டி உடவா பார்த்தது இல்ல? உங்களுக்கு கேன்சர் வரலாம், நீங்க இருந்து ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. என்ன ஆர்டிஸ்டார் அந்த சத்தியம்! ஆனா உண்மை, அவருக்கும் இதே பிளட் கேன்சர் தான். ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், கிரேட் மேன், அவனுக்கு தான் இந்த பிளட் கேன்சரே வருது. உங்களுக்கு எப்படி வந்துச்சு? டாக்டர் வெரைட்டியா வைத்திய பார்க்க வைக்கிறப்பா நீ. நான் என்ன வெட்டித்தரமாவ பேசிட்டு இருக்கேன்? அவரை தான் அடம் பண்ணிட்டு இருக்கேன். சார, வேணா கடன் அதாவது பேசுறேன்னா? நான் சொன்னதெல்லாம் கவனத்தில் இருக்குல்ல. மருந்தெல்லாம் சாப்பிடுங்க. அதை தடுத்து நிறுத்த நம்மால முடியாது. என்ன கொஞ்சம் தள்ளி போடலாம். எந்த அவசரம்? இருந்துட்டே போறது வருத்தமா? அனுபவங்கள் பாதித்தவை. அதான் சத்யம் சார் ஆக்ட் பண்ண கடைசி படம். நீங்களும் பார்த்து வைங்களேன், உங்களுக்கு அதுவே கடைசி படமா இருக்கட்டும். கூட்டியா இல்லையா? ஒரு பயம் தானப்பா. பாண்டியர், இனிமே நீ இங்கதான் தங்கணும். டாக்டர் சொன்ன மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடு. உன்னை பார்த்துக்கு ஒரு ஆள் போட்டு. தம்பி தம்பி, எதுக்காக என் மேல இவ்வளவு அன்பு? ஒரு காலத்துல பைரவியால காதலிக்கப்பட்டவங்க தானாலயா? டேம் இட், மனித தன்மைதான். யுவர் எ ஜென்டில்மேன். பைரவி அம்மா பார்க்கணும், அவங்க வீடு தானே? Thank you.
முக்கியமான விஷயமா அவங்க கிட்ட பேசணும். இன்னுமா ரெடியால நம்ம பாட்டு கச்சேரிக்கு போறோம். அஞ்சு கீர்த்தனைக்கு ரெண்டு கேட்டாலும் போதும் நினைக்கிறேன். சினிமாவுக்கு போறோம். எனக்கு சோப்பு விளம்பரத்துல இருந்து சுப வரையில பாத்தாகணும். ஆமா अंदोटो पया यार इनमें लक्ष्मी यारो वन सुन எங்க கச்சேரி ஃபிக்ஸ் பண்ண வந்தவங்கள காணோம் நேரா ஆயிடுச்சுனா ஹால ஃபிக்ஸ் பண்ண போய் பாங்க குடிக்கிற மறிச்சிரு இனிமே குடிக்க மாட்டேன் தப்புல தனியா குடிக்கிற தப்பு தானே கம்பெனி இல்லாம குடிக்கலாமா இந்த வாரல தனியா குடிக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் தான் கம்பெனி டாக்டர் 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 நான் டாக்டர் சூழ் இல்ல அவருடைய ட்வின் பிரதர் ஹரி நாங்க ரெண்டு பேரும் அபூர்வ சகோதரர்கள் மாதிரி அந்த டாக்டரே பேரே கெட்டு போச்சு அப்போ நான் படிக்கலாமா கவனமா கேள் பள்ளி கூடத்துல படிக்கணும் மேடையில நடிக்கணும் பார்ல குடிக்கணும் அதுக்கில சார் மரியாதை கொடுக்கணும் பாக்குறே சரி நீ நின்னுட்டே குடுற கம்பெனி You don't want company. Hello. Hello. Yaar ninge? You want company? I want company. Enna ninge romba kavaliya irukra maari theriyudhe. Ella kavaliyena? Ninge marandirukke. Unga thera enna nu solunga na thole sumagra. Na oru periya sumai thaangi. Pathirikkala enna? Ungala patti edhavadhu kissu kissu va. நம்ம எம்ஆர்பி இவங்க உங்களுக்கு தெரியுமா எம் பிரதர் தானே உங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் டாக்டர் சூரிய மை பிரதர் யூஸ்லெஸ் சார் பாவம் சார் இந்த பேரே அவங்க லைஃப் எவ்வளவு பெரிய ட்ராஜடி தெரியுமா அவங்க கவலையை மறக்கிறதுக்கு நாம குடிக்கலாமா பிகாஸ் அவங்க குடிக்க மாட்டாங்க அப்புறம் குடிப்போம் என்ன ட்ராஜடி சொல்லுங்க சலை திடம் ப்ளீஸ் Sit in the chair. Where is the chair? Here it is. Thank you. Enna tragedy solunga. Mister. Mister. Sollita appra ayunga. Sollalena? Sonda ponnu Ranjini. Veetta vittu odita sir. Idu tragedy illa pinna comedy. Ranjini enguda da irukra. Ranjini? Yes sir. Neenga kudichittu valarliye. महेंद्र Proceed.
உனது உதவிக்கு நன்றி. யார் அவன் எனக்கு தெரியாது.
யாரும் தெரிஞ்சுக்காமல உதவி பண்ணீங்க. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க எனக்கு உதவி பண்ணீங்க. இறக்கம் உங்களுக்கு மட்டும் ஏகபோக உரிமை இல்லை. வாங்க போலாம். கல்யாண பத்திரிகை கூட அச்சரிச்சு வந்தாச்சு. முகூர்த்தத்துக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு. ஞாபகம் இருக்கட்டும். நடந்து முடிச்சாச்சா? வந்ததுல இருந்து என்னோட பேசவே இல்லை.
உங்க மௌனம் பெரிய புதிரா இருக்கு. நீ போட்ட புதிர விடவா இது பெருசா போச்சு. என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அதுவா? அதுக்கு தான் இப்ப என்னால விட கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப சொல்லிடுறேன். என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளின் அப்பா என் மகனுக்கு மாமனார். அப்பா அவருக்கு எனக்கு என்ன உறவு? இதுதான் எனக்கு மனப்பாடாச்சு. விடைய சொல்லு. அவங்க எனக்கா இருந்த புருஷன் ஆகணும், உங்களுக்கா இருந்தா மனைவி ஆகணும். எனக்கு நீங்களும் உங்களுக்கு நானும் போல. இப்போ முதல் நீங்க சொல்லி பாருங்க. இவ்வளவுதானா? விட ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஆனா ஒரு கல்யாணம் எத்தனை குழப்பங்களை உண்டாக்குது பாத்தியா? விடையிலதான் குழப்பம், கல்யாணத்துல என்ன குழப்பம்? அதனால ஏற்படுற உறவுகள்ல தான் குழப்பம். நீங்க பேசுறதே புரியல. நேரம் வரும்போது புரிய வைக்கிறேன். விக்ரமாதித்தன் கதையில வர மாதிரி இருக்கு. இந்த குழப்பங்களுக்கு நான் உடனே ஒரு முடிவு கண்டாகணும். இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றது? உங்க கல்யாண தேதி வேற நெருங்கிட்டு வருது. கல்யாண தேதிக்கு முன்னாலேயே எம்ஆர் பைரவனுடைய கச்சேரியை பெங்களூர்ல நம்ம சபாவில ஏற்பாடு பண்ணு. சபா பிரசிடென்ட் நீங்க சொல்லிட்டா அப்புறம் என்ன? சந்திக்காதவங்களை சந்திக்க வச்சு சாதிக்க முடியாத சாதிக்க பாக்குறேன். அதுக்கு முன்னால பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுக்கணும். நான் வரேன். உங்க அப்பா பத்தி இதுவரைக்கும் ஏதாவது சொல்லிருக்கியா? அவரை பத்தி சொன்னதில்ல. ஆனா அப்பாவே இல்லைன்னு போய் சொன்னதில்ல. ஒரு அப்பா இல்லாம நான் எப்படி பிறந்திருக்க முடியும்? ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா. உடனே அவரை சந்திக்காகணும். எதுக்கு? கல்யாணத்துக்கு முன்னாலே அவரோட ஆசைகளை பெறவ? எஸ். எம்ஆர்பி பேப்பர்ல படிச்சது, குரல ரேடியோல கேட்டது, நேர்ல சந்திக்கிற சந்தர்ப்பம் இப்பதான் கிடைச்சது. உங்க கச்சேரியை கேட்க பெங்களூர் ரசிகர்கள் ரொம்ப பொறுத்து வச்சிருக்கணும். இந்த பையன் யாருமா? அவங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? நீங்க தான் என் தாப்பனாருங்கிறது. ஐ சி. அப்போ பேப்பர்ல நான் கொடுத்த விளம்பரத்தை பார்த்து தவந்தியா? இல்ல, நிச்சயமா இல்ல, நான் வேற விஷயம் பார்த்திருக்கேன். சேம் ஓல்ட் சன், சேம் ஓல்ட் ஃபாதர். நவ லிசன், நான் எம்ஆர்பியை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுக்கு உங்க அனுமதி கிடைச்சா தான் இந்த முடிவுக்கு ஒத்துப்பேன்னு அவங்க தீர்மானமா சொல்லிட்டாங்க. அதனால உங்க அனுமதி கேட்கத்தான் வந்தேன். Say yes or no. உங்க கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணணுங்கிற வேணும்னா காலில் விழுறோம். கொஞ்சம் உங்க அம்மாவையும் கூப்பிடுறேன். அம்மாவா? அம்மாதான். என்னடா அது, நாம போகும்போது நமக்கு ஒரு அம்மா இல்லையே, இப்போ புதுசா ஒரு அம்மா வந்திருக்காங்களேன்னு பாக்குறியா? நான் தான் சேம் ஓல்ட் ஃபாதர், பட் அம்மா புதுசு. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கிறோம், நீங்க ரெண்டு பேரும் எங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. உங்களுக்கு உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? ஆக போகுது. நிச்சயமா உனக்கு பத்திரிகை கொடுக்குறேன். ஆசீர்வாதம் பண்ணுவோம்.
Your daughter is going to be your mother-in-law. And my son is going to be my father-in-law. Pudumai, Prakshi. Magane enakku maamanara varadhu pudumai illaya. En maamiyare enakku marumagana varadhu Prakshi illaya. Ivlo periya Prakshiye indha ulagathile yaar senjirukanga? Nama seivom, nama seivom. Why not? Why not? Ippo, modalla neenga enga kaalla vidiringala? இல்ல நாங்க உங்க காண்ட வந்து விழணுமா பிரசன்னா இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாயகன் நீதான்ப்பா இதுக்கெல்லாம் நீதான் பதில் சொல்லி ஆகணும் சொல்லு Hey!
கையில மாலையோட வந்திருக்கீங்களா? அப்புறம் ஏன் தயங்குறீங்க? காலம் கடந்து போனாலும் என் கழுத்து இன்னும் காத்துக்கிட்டு தான் இருக்கு. மரணத்தின் வாயிலில் இருக்கும் எனது கடைசி வேண்டுகோள், ராகமும் தாளமும் இணையட்டும். அவர் இருந்த போது எனக்கு கல்யாணம் ஆகலை, அவர் இறந்த போது நான் விதவை ஆயிட்டேன். அவர் சாவு பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சது. என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ, அவருடைய மருமகளின் அப்பா என் மகனுக்கு மாமனார்னா, அப்பா அவருக்கும் எனக்கும் என்ன உறவு? For more updates, like, comment, subscribe to our channel.